Bible Light TV. God Who Sees Ministries வழங்கும் உலகை கலக்கின மா மனிதர்கள் இன்று அனைத்து வசதிகளுடனும் நவீன சிறப்பு பிரிவுகளுடனும் வேலூரின் அடையாளமாகவும் உலக அளவின் பிரபலமான மற்றும் மிகப்பெரிய மருத்துவமனையாகவும் செயல்பட்டு அதன் மூலம் இந்திய திருநாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையின் கட்டிடங்களில் இழையோடு இருக்கும் ஐடா ஸ்கெடர் என்ற அமெரிக்க பெண்மணியின் தியாகம் உங்களுக்கு தெரியுமா? திண்டிவனத்தில் மருத்துவ மிஷினரியாக ஊழியம் செய்து வந்த டாக்டர் ஜான் ஸ்கெடர் மற்றும் சோபியா ஸ்கெடர் தம்பதியினரின் ஐந்தாவது குழந்தைதான் ஐடா ஸ்கெடர். 1870 ஆண்டு டிசம்பர் மாதம் 9 தேதி இவர் பிறந்தார். ஐடா ஸ்கெடருக்கு 6 வயது இருக்கும் பொழுது, சரியாக 1877 ஆண்டில் இந்தியாவில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சத்தின் கொடுமையை நேரில் கண்ட ஐடா தன் வாழ்நாளில் ஒருபோதும் மிஷினரி ஆகப் போவது இல்லை என தீர்மானித்தார். ஆனால் பள்ளி மற்றும் இறையியல் படிப்புக்காக அமெரிக்கா சென்ற ஐடா அவருடைய பள்ளி வாழ்க்கையும் மிஷினரி பயிற்சியையும் 20 வயதில் நிறைவு செய்தார். தந்தை ஜான் ஸ்கெடரின் மருத்துவமனை பணியில் உதவி வந்த தாய் சோபியா ஸ்கெடருக்கு உடல் நலம் குன்றிய காரணத்தால் ஐடா 1890 இந்தியாவிற்கு வரவேண்டிய கட்டாயம் உருவானது. கடல் மார்க்கமாக சென்னை துறைமுகத்தை அடைந்த ஐடாவையும் அவரது சகோதரன் ஹாரியையும் அழைத்து செல்ல அவரது தந்தை டாக்டர் ஜான் ஸ்கெடர் துறைமுகம் வந்திருந்தார். துறைமுகத்திலிருந்து மாட்டு வண்டியில் பயணம் செய்து திண்டிவனத்தில் உள்ள கூரைவைந்த மிஷன் வீட்டுக்கு வந்தனர். பாமர மக்கள் இவரையும் ஒரு மருத்துவராக எண்ணினர். மருத்துவ சிகிச்சைக்காக மிஷன் வீட்டுக்கு வரும் திண்டிவன மக்கள் ஐடா ஸ்கெடரை மிஸ்ஸியம்மா என்று அழைத்தனர். 1894 வருடம் நள்ளிரவை நெருங்கும் நேரம் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்தார் ஐடா. சிம்னி விளக்கின் ஒளியில் ஒரு இஸ்லாமியர் பதற்றத்துடன் காணப்பட்டார். மிஸ்ஸியம்மா, நீங்கள்தான் என் மகளை காப்பாற்ற வேண்டும், தலை பிரசவம் வலியால் துடிக்கிறாள் என்று அவர் மன்றாடினார். ஐடாவோ, நான் டாக்டர் இல்லை, பிரசவம் பார்க்க எனக்கு தெரியாது, இருங்கள் அப்பாவை எழுப்புகிறேன் என்றவாறு மாடி அறைக்கு செல்ல திரும்பினார். அந்த மனிதனோ, வேண்டாம் மிஸ்ஸி, அவரை எழுப்ப வேண்டாம் என்று கூறி தடுத்தார். ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு ஆண் பிரசவம் பார்க்க எங்களின் வேதத்தில் இடம் இல்லை, அதைவிட அவள் செத்தாலும் பரவாயில்லை, நான் வருகிறேன் தாயே என்று கைகள் கூப்பி விடை பெற்று இருளில் மறைந்து போனார். அதிக நேரம் ஆகவில்லை, மீண்டும் கதவு தட்டப்பட்டது. அவர் ஒரு இந்து. வணக்கம் கூறிவிட்டு, மிஸ்ஸியம்மா, என் மனைவி பிரசவ வலியால் துடிக்கிறார், உடனே என்னோடு வாருங்கள் அம்மா என்று அந்த இரு உயிரையும் காப்பாற்றுங்கள் தாயே, அவரும் கெஞ்சினார். மீண்டும் அதே பதிலைத்தான் ஐடா கூறினார். ஐடா தந்தையை அழைக்கவா என்று கேட்டார். ஆனால் அந்த மனிதனோ, வேண்டாம் தாயே, எங்கள் சாஸ்திரத்தில் அதற்கு இடமில்லை, என் மனைவி செத்தாலும் சாகலாமே தவிர ஒரு ஆண் அவளுக்கு பிரசவம் பார்க்க முடியாது தாயே என்று அவரும் ஏமாற்றத்துடன் திரும்பினார். மீண்டும் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு கதவை திறந்து பார்த்தபோது வேறொரு நபர், அவரும் ஒரு இந்துதான்.
மறுநாள் மாலையில் வீதியில் ஒன்றன் பின் ஒன்றாக மூன்று சவ ஊர்வலங்கள் சென்று கொண்டிருப்பதை பார்த்தார் ஐடா. அந்த மூவரும் பிரசவ சிக்கலில் இரவில் இறந்து போன பெண்மணிகள் என்பதை தெரிந்து கொண்ட பின் மனம் வெதும்பினார் ஐடா. இந்திய பெண்மணிகளுக்கு உடனடி தேவை பெண் மருத்துவர்கள் என்பதை அன்றே உணர்ந்து கொண்டார். 1899 நியூயார்க் நகரில் கார்னல் மருத்துவ கல்லூரியில் சேர்ந்தார். பெண்கள் மருத்துவம் பயில அனுமதிக்கப்பட்ட முதல் வகுப்பு அது. தேர்ச்சியுற்று மருத்துவரான உடனே தமிழ்நாடு திரும்பி மருத்துவ பணியை குறிப்பாக பெண்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஆர்வம் கொண்டார். பலரிடம் தனது திட்டத்தை கூறினார். மான்ஹாட்டன் நகரை சேர்ந்த வங்கியாளர் ஷெல் என்பவர் தமிழ்நாட்டு பெண்களின் நலனுக்காக 10,000 அமெரிக்க டாலர்களை அவரின் மனைவியின் நினைவாக ஐடாவிடம் வழங்கினார். அவர் தமிழ்நாடு திரும்பிய பொழுது அவரின் தந்தை வேலூரில் மருத்துவ பணியில் ஈடுபட்டிருந்தார். 1900 அவரின் தந்தை ஜான் ஸ்கடர் மரணம் அடையும் வரை அவருடன் இணைந்து மருத்துவ பணியை திறம்பட செய்து வந்தார். தந்தையின் மரணத்திற்கு பின் மருத்துவ பணியின் முழு பொறுப்பையும் ஐடா ஏற்றுக்கொண்டார். அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்திருந்த நன்கொடையை பயன்படுத்தி 1902 ஒரு சிறு மருத்துவமனையை வேலூரில் அமைத்து அதற்கு ஷெல் மருத்துவமனை என்று பெயரிட்டார். சிகிச்சையையும் மருந்துகளும் இலவசமாக தரப்பட்டன. தற்போது இது மேரி டேப்லர் ஷெல் ஐ ஹாஸ்பிட்டல் என்று கண் மருத்துவமனையாக பெரிய அளவில் இயங்கி வருகிறது. அப்போது தமிழகத்தில் பரவலாக காணப்பட்ட பிளேக், காலரா, தொழுநோய் ஆகியவற்றிலிருந்து மக்களை காப்பாற்ற ஐடா போராடினார். சென்னை பல்கழக சம்மதத்துடன் இந்தியாவிலேயே முதல் தாதியர் பயிற்சி பள்ளியை நிறுவினார். இன்று வரை பெண் கல்விக்காக விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கும் நிலையில் அரசு அனுமதியுடன் சென்னை பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் 1918 பெண் மருத்துவர்களை உருவாக்க மருத்துவ கல்லூரி நிறுவி பெண் கல்வியியல் புரட்சி செய்தார். இதுவே கிறிஸ்தவ மருத்துவ கல்லூரியின் ஆரம்பம். 1945 மருத்துவக் கல்லூரியில் ஆண்களும் சேர்த்து கொள்ளப்பட்டனர். 1952 உலகின் சிறந்த 5 டாக்டர்களில் ஒருவராக டாக்டர் ஐடா சோஃபியா ஸ்கடர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். டாக்டர் ஐடா ஸ்கடர் வேலூர் நகர மக்களாலும் வட ஆற்காடு மக்களாலும் பெரிதும் போற்றப்பட்டார். அவரை பாசத்துடன் ஐடா அத்தை என்று அழைத்து வந்தனர். ஐடா தமது 85வது வயதில் ஒரு நாள் வழக்கம்போல் தபால்களை பார்த்து கொண்டிருந்தார். அமெரிக்காவிலிருந்து வந்திருந்த ஒரு தபாலில் டாக்டர் ஐடா இந்தியா என்று மட்டும் முகவரி எழுதப்பட்டிருந்தது. நாடு தழுவிய அளவில் அவர் அறியப்பட்டிருந்தார் என்பதற்கு இது ஒரு சான்றாகும். கடைசி வரை திருமணமே செய்து கொள்ளாமல் மக்கள் நலனுக்காகவே பணியாற்றி வந்த ஐடா அத்தை 1960 மே மாதம் 24 அதிகாலையில் இறைவனின் பாதம் சேர்ந்தார். அப்போது அவருக்கு வயது 90. இந்திய பெண்களுக்காக அவர் செய்த மாபெரும் தியாகத்தையும் சேவையையும் பாராட்டும் வகையில் அவருடைய 100வது தினமான 12 அவரின் படமும் சிஎம்சி மருத்துவ கல்லூரியும் மருத்துவமனையும் பொறிக்கப்பட்ட சிறப்பு தபால் தலை வெளியிட்டு பெருமை சேர்த்தது இந்திய அரசு. இன்று அனைத்து வசதிகளுடன் நவீன சிறப்பு பிரிவுகளுடனும் 2,000 படுக்கைகள் கொண்டு ஆசியாவின் மிகப்பெரிய மருத்துவமனையாகவும் உலகின் மிகப்பெரிய மிஷன் மருத்துவமனையாகவும் விளங்குகிறது. இந்திய திருநாட்டில் தங்களுடைய குடும்பம், தங்களுடைய எல்லாவற்றையும் தியாகம் செய்து கர்த்தருக்காக ஊழியம் செய்து தேவ பாதம் சேர்ந்த அநேக மிஷினரிமார்கள்
உலகத்தை கலக்கினவர்களாக முன்குறிக்கப்பட்டு நமது நிகழ்ச்சியில் வாரந்தோறும் கண்டு கொண்டிருக்கிறோம். இதனை கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழிய பணியில் ஏதாவது ஒரு விதத்தில் பயனுள்ளவர்களாய் மாற நாங்களும் வாஞ்சிக்கிறோம், ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வாரம் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் வேறொரு உலகை கலக்கின மாமனிதரை உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.